நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வரிசையில் இந்த TNAU கவுன்சிலிங் ப்ராசஸ், ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன, இந்த கவுன்சிலிங் ஃபஸ்ட் டேவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறீங்க. நானும் அதை பற்றி அதில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் சொல்லலான்ருக்கேன். அதாவது இன்றைக்கி 27ஆம் தேதி கரெக்டுங்களா? ஸோ நமக்கு வந்து 24ஆம் தேதியிலேருந்து இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 24, 25, 26, 27 மொத்தம் 4 நாளைக்கு நடக்க போகிறது இருக்கிறது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ வெளியே வர வரைக்கும் பார்த்தோம்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு மீன்ஸ் அலாட்மெண்ட் ஃபுல் ஆகிடுச்சு. சீட் அலாட்மெண்ட்டு அவங்க சில பேர் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு சிலேடிங் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. சிலேடிங்கிறது கவர்மெண்ட் காலேஜுக்கே சிலேடிங், அதுதான் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ ப்ரைவேட் காலேஜ் ஸ்டேட்டஸ் எப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப மோர் தேன் 60% வந்துட்டு ஃபில் ஆகிடுச்சு. ஃபில் மீன்ஸ் அந்த அலாட்மெண்ட்டை ஆனவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் ஃபீட்பேக் வந்துருக்குது. ஸோ ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஒத்துக்கிட்ட கவுன்சிலிங் ஃபீஸும் பே பண்ணியிருப்பாங்க, 20,000 பண்ணிட்டாங்க இருக்குது. அப்போ அவங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ கவர்மெண்ட் காலேஜில் ஆசாஃபனாக வந்து ஃபஸ்ட்டு பேஸில் பார்க்கும்பொழுது கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுது. ஈவன் ஃபஸ்ட்டு டேலேயே அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சது தான். இப்போ செகண்ட் டே அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் அந்த இப்போ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், அதாவது அப்ளியேட்டர் காலேஜஸ் எல்லாமே அதுவும் கிளியர் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்கும். அதாவது ஒரு மோர் தேன் 70% ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மோர் தேன் 70%ங்கிறது எக்ஸாக்டாக எத்தனை காலேஜ் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ப்ரைவேட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 28 காலேஜஸ் இருக்குது, அப்ளியேட்டர் காலேஜஸ். ஒரு காலேஜுக்கு அப்ராக்சிமேட்டாக 100 சீட்டுன்னு வச்சா கூட அவங்க கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 2,800 சீட்டு கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2,800 சீட்டில் எவ்வளோ பேருக்கு வந்திருக்காங்க, ஒரு செஷனுக்கு வந்து 300 பேர் அந்த மாதிரி தான், 3 செஷன் 4 செஷன் அப்படிங்கிறப்ப 1,200 அந்த மாதிரி தான் இருக்கிறது. ஸோ எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸுக்கு 70% சீட்டு ஃபில் ஆகிடுச்சு, கவர்மெண்ட் காலேஜுக்கு 100% சீட்டு ஃபில்டு. ஒரே விஷயம் இதில் என்னென்னா, அந்த ஸ்லைடிங் ஆப்ஷனில் மேலே போக வர, இல்லை அவங்க வேறு காலேஜஸுக்கு வேறு கோர்சஸுக்கு போகணும் மாற்றிக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் மட்டும் அடுத்த ரவுண்டில் மாற்றம் வரும். ஸோ அப்போ யாராருக்கெல்லாம் அடுத்த ரவுண்டு கிடைக்கும், முக்கியமான கேள்வி இல்லையா? அடுத்த ரவுண்டு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு பேஸில் இடம் கிடைக்காதவங்களுக்கு, சீட் அலாட்மெண்ட் கிடைக்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் மார்க் பேசிஸ் தான், என்ன மார்க்கோ உங்களுடைய அதை வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், இந்த கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கிற விஷயம். ப்ளஸ் அடுத்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், யாருக்கு நடக்கும், யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். இதுவரை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. இந்த தகவலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. இது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று இருக்குது, அதாவது கேடிவி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற குரூப்பு, அதோட லிங்க்கு ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு விஷயங்கள் நிறைய சொல்லித்தருவாங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் விஷயத்தை அவங்களுக்கு சொல்லலாம். ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் கேரிங் பர்பஸ் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பு. முடிஞ்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.